ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரிசர்ச்சோடைய ரிசல்ட்டு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி நடத்தின ரிசல்ட்டோடைய அதிர்ச்சியான ஒரு ஆச்சரியமான ஒரு அந்த ரிசல்ட்டோடைய உண்மையை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புற்றுநோய் வருவதற்கான காரணங்களில் இப்போ புதுசாக ஒரு காரணத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க, புற்றுநோய் கேன்சர். ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த புற்றுநோய் வந்துட்டு பார்த்திங்கன்னா வருவதற்கு நிறைய காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. புகைப்பிடித்தல், அப்புறம் மது பழக்கம், ஸோ வேறு சில உணவு பழக்கங்கள் மூலயமாகவும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது நமக்கு வரலாம் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு தெரியும். ஸோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில வைரஸ்களாலும் பார்த்திங்க அப்படின்னா புற்றுநோய் அப்படிங்கிறது நமக்கு வருது. பட் இந்த கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி நடத்தின ரிசர்ச்சில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உயிரியல் கடிகாரம் வந்துட்டு, இந்த உயிரியல் கடிகாரத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால், இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது அதில் பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்கள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அந்த உயிரியல் கடிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு வந்துட்டு பயாலஜிக்கலாக இதை சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் டைமில் சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ரிமைண்டர் அப்படின்னு சொல்லலாம், நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு ரிமைண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம காலையில் எப்போ எந்திக்கணும், நம்ம வந்துட்டு எப்போ சாப்பிடணும், எப்போ வந்துட்டு தூங்கணும், ஸோ இந்த மாதிரியான அனிச்சை செயல்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறது இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு ஹச்சிசிஎல் அப்படிங்கிறது வயிற்றில் சுரக்கும். ஸோ இந்த மாதிரியான செயல்களை வந்துட்டு இது உடம்புல கட்டுக்கோப்பாக வச்சிட்ருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இட் இஸ் எ ரிமைண்டர் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா சொல்கிறாங்க. தமிழில் வந்துட்டு இதை உயிரியல் கடிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உயிரியல் கடிகாரத்தில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம எப்படி இதில் இந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கும்போது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுபோக நைட்டில் தூங்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம சாதாரணமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து 8 மணி நேரம் வந்துட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் நம்ம வந்துட்டு நைட்டு பெரும்பாலும் கட்டாயமாக தூங்கியே ஆகணும். ஒரு இரவு 10 மணியிலிருந்து காலையில் இருக்கக்கூடிய ஒரு 5 மணியோ இல்லை 6 மணி வரைக்கும் நம்ம தூங்கி ஆக வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அப்படி தான் நம்ம உடம்பு வந்துட்டு படைக்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் நம்ம வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துகிறோம். ஒரு நைட் ஷிஃப்ட் போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் உட்கார்ந்து தேவையே இல்லாத சில வேலைகள் பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஃபோன்களை நோண்டிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாமே தூங்குறதுக்கு லேட் ஆகுறாங்க. ஒரு மணி 2 மணி 3 மணி அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா தூங்குறாங்க, இரவு வேலையை வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ இப்படி இரவு வேலை பார்க்குறதுனால நம்மளுடைய உயிரியல் கடிகாரத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாற்றம் ஏற்படுது. ஸோ எப்படி மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய உடம்பு வந்துட்டு புது செல்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ செல்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு 18-24 மணி நேரத்தில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தூங்கக்கூடிய நேரம். இரவு நேரங்களில் தான் வந்துட்டு புது செல்களுடைய உருவாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இரவு நேரத்தில் நம்ம வந்துட்டு தூங்காமல் இருக்கிறோம், இல்லை இரவு ஷிஃப்டில் வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது இந்த புது செல்களுடைய உருவாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த ஷிஃப்ட் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவில் தூங்காமல் பகலில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூங்குகிறோம். ஸோ அப்படி பகலில் தூங்கும்போது அந்த ப்ரொடக்ஷன், அந்த செல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சன்லைட் மூலிமா பாதிக்கப்படலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய 30 வருஷமாக வந்துட்டு நைன் ஷிஃப்டில் வேலை பார்க்கக்கூடிய நர்சஸில் நடத்தின ரிசல்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மார்பக புற்றுநோய், பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது அதிகமாக இந்த நைட் ஷிஃப்டில் வேலை பார்த்தவங்களுக்கு வந்துட்டு இருந்திருக்கு, பகல் ஷிஃப்டாக வேலை பார்த்தவங்களுக்கு காட்டிலும். ஸோ இப்படி நம்ம வந்துட்டு தூங்குகிற நேரத்தை வித்தியாசப்படுத்தி நைட்டு தூங்காமல் பகலில் தூங்கும்போது இந்த புதிய செல்கள் உருவாக்கம் யாரால் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய ஒளியால், சன்லைட்டால் வந்துட்டு பாதிக்கப்படுது. ஸோ அப்படி பாதிக்கப்படும் போது இந்த ஜீன்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சன்னில் இருக்கக்கூடிய நிறைய ரேடியேஷன்ஸால் குழப்பமடைஞ்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்கன்ட்ரோல்டு க்ரோத்தாக நடக்குது. எப்பயுமே அன்கன்ட்ரோல்டு க்ரோத் ஆஃப் செல்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கேன்சர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கட்டுப்பாடற்ற அந்த உருவாக்கம், அந்த செல்கள் வந்துட்டு அதிகமாக வளருது. யாருடைய காரணத்தால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சூரிய ஒளி காரணத்தால். இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்கள் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த அறிவியல் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதிலேருந்து அவங்க சொல்ல வர்றது, இல்லை நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் வந்துட்டு நீங்கள் தூங்கியே ஆகணும். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் அப்படிங்கிற தூக்கம் வந்துட்டு தேவை. ஸோ அது எப்போ தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நைட்டு கட்டாயமாக நம்ம தூங்கியே ஆகணும், 6 மணிலேருந்து 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது கட்டாயமாக இரவு தூக்கம் தேவைப்படும். ஸோ நிறைய பேர் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த ஷிஃப்ட் ஒர்க் பண்ணாமல் நைட்டெல்லாம் முடிச்சிருந்து தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாமல் ஃபோனை நோண்டுறது, ஸோ இந்த மாதிரியான செயல்கள் செய்யாமல் அந்த வேலைகளை எல்லாமே நம்ம பகலில் முடிச்சுட்டு நைட்டு 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது மேற்கொண்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான சர்காடியன் ரிதம் பாதிக்கப்பட்டு அதனால் வரக்கூடிய புற்றுநோய் இல்லாத ஒரு உலகத்தை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் உருவாக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் துணுக்கு முட்டைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.